ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், என் கையில் துருகின தேங்காய் வச்சுருக்கேன். தேங்காயை உடச்சி அதில் இருக்கிற அந்த கருப்பு தோலெல்லாம் எடுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா திருகி வச்சுருக்கேன். இந்த தேங்காயை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் நான் செய்ய போகிறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதே சமயம் டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. தேங்காய் வச்சு தேங்காய் பால் திரட்டி தான் செய்ய போகிறேன் நம்ம. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தேங்காய் பால் திரட்டி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் திருகின தேங்காய் எடுத்திருக்கேன். இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு கப் தேங்காய் திருகலுக்கு முக்கால் கப் அளவுக்கு திருகின வெல்லம் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 4 நம்பர் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து மொத்தமாக மிக்சியில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். தேங்காய் பால் திரட்டி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆகட்டும். நெய் மெல்ட் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் போல் கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 5-6 முந்திரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, முந்திரி நல்லா வறுபட்டுடுச்சு. இதை அப்படியே வெளியில் எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுபட்டுடுச்சு பாருங்க. இதை அப்படியே வெளியில் எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே நெய்லேயே நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்தேன் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். தேங்காய், வெல்லம், ஏலக்காய், அரிசி மாவு. இதை சேர்த்து அப்படியே கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இந்த ரெசிபி. அதுலேயும் இப்போ குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக டக்குன்னு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். பெரும்பாலும் இது கோயிலில் பிரசாதமாக கொடுப்பாங்க. அப்படியே சுருண்டு வரட்டும். பாருங்க, நல்லா சுருண்டு வருது. அப்படியே வெந்துக்கிட்டே வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இது. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்வீங்க. நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட நெய் சேர்க்கலைங்க. நான் ஃபஸ்ட்டு சேர்த்துனேன் அந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் தான், அதுவே போதும். நான் தேங்காயில் எண்ணெய் பச்சை இருக்குங்கிறதால நெய் அதிகம் சேர்க்கவே தேவையில்லை. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க.
பாருங்க கடாயில ஒட்டாம வரணும் இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் இப்போ நம்ம வறுத்து வச்ச இந்த முந்திரியையும் தேங்காயையும் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் फ्रेंड्स சூப்பரா கம கமன நல்ல வாசத்தோட தேங்காய் பால் திரட்டு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிறேன் சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க फ्रेंड्स அருமையான சுவையில சூப்பரா கம கமன வாசத்தோட இந்த தேங்காய் பால் திரட்டி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க இது மறுபடி மறுபடி செஞ்சு தர சொல்லி குழந்தைங்கள்லாம் கேட்பாங்க இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்